தமிழகத்தில் அன்னதானம் வழங்கும் அனைத்து கோவில்களிலும் இன்று முதல் அன்னதான கூடங்களில் உணவு பரிமாறப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படும் 754 கோவில்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் பழனி தண்டாயுதபாணி கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருத்தணி முருகன் கோவில் ஆகியவற்றிலும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் கடந்த 16ஆம் தேதி விரிவுபடுத்தப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக கோவில்களில் இலையில் உணவு பரிமாறுவதற்கு பதிலாக உணவு பொட்டலங்களாக வழங்கப்பட்டு வந்தன. தற்போது கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் இன்று முதல் அன்னதானம் வழங்கும் அனைத்து கோவில்களிலும் அன்னதான கூடங்களில் இலையில் உணவு பரிமாறப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இது சமூக இடைவெளியுடன் நடைபெறும் என்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் அன்னதானம் உணவுப் பொட்டலங்களாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா்.